ஓம் மகா கணபதியே நமக வணக்கம் நேர்களை இந்த வீடியோ மூலமாக சமீபத்தில் நிறைய பேர் அவங்களாகவே பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த மாதிரி வீடியோவில் சோசியல் மீடியாவில் வரக்கூடிய ஒரு செய்தி என்னென்னு கேட்டால் ஒரு பதினைந்து வருடத்திற்கு பிற்பாடு இப்பொழுது பூமிக்கு பக்கத்தில் செவ்வாய் வருகிறதாமே இது மிகப்பெரிய சேதாரங்களையும் சிறல்களையும் கஷ்டங்களையும் கொடுக்கணும்னு சொல்கிறாங்களே இந்த பூமியில் நிறைய பிளவுகள் ஏற்படும் இயற்கை சீற்றங்கள் வரும் அந்த அழிவு வரும் இந்த அழிவு வரும் இப்படிலாம் சொல்கிறாங்களே சார் இது எப்படி அப்படின்னு ஒரு சில பேர் நமக்கு கேட்டிருந்தாங்க உண்மையாக சொல்ல போகணும்னா இது இயற்கையின் நியதி ஒரு சுற்றுவட்ட பாதையில் ஒரு குறிப்பிட்ட கிரகம் குறிப்பிட்ட தூரத்தில் சுழன்று கொண்டு வருகிற போது அது மீண்டும் ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு வருகிற போது தானாகவே பக்கத்தில் வரணும் அப்படிங்கிறது இந்த நீள்வட்ட பாதை பொசிஷனில் இருக்கிறதுனால அது அப்படித்தான் வரும் இது வந்து நேற்றைக்கோ இன்றைக்கோ வருகிற ஒரு முதல் தடவையாக வருகிற புதிய செய்தியாக நீங்கள் பார்க்க தேவையில்லை இதே தான் வந்து சூப்பர் மூன் அப்படின்னு ஒன்று கேள்விப்படுறோம் சமீபத்தில் கூட போன வருஷம் நம்ம பார்த்தோம் பூமிக்கு பக்கத்தில் நிலவு வந்தால் பெரிய வட்டமாக தெரியும் இருப்பதை விட இன்னும் கொஞ்சம் பெரிய சப்பாத்தி மாதிரி பெருசாக தெரியும் இதை சூப்பர் மூன் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கிறோம் போல் இந்த செவ்வாய் என்று சொல்லக்கூடிய கிரகம் கிட்டத்தட்ட பதினைந்து வருடத்திற்கு ஒரு முறை பூமிக்கு பக்கத்தில் தென் தென்கிழக்கு திசையில் இப்போ நம்ம இங்கே இருந்துக்கிட்டு தென்கிழக்கு திசையை பார்த்தோம் அப்படின்னா ஈவினிங்கில் வானத்தில் அந்த செவ்வாய் கண்கூடாக பார்க்குற மாதிரி தெரியும் இந்த செவ்வாயை பொறுத்தளவு என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த பூமி சுற்றிக்கிட்டு வரக்கூடிய இந்த வட்டம் இருக்குது பாருங்கள் அதாவது வான்கோள்கள் சுத்துகின்ற அந்த சோலார் சிஸ்டம் அப்படிங்கிற வட்டத்துக்குள்ளே நான்காவதாக சுழறுகிற ஒரு கிரகம் அதாவது புதன் சுக்கரன் பூமி அதுக்கப்புறமாக செவ்வாய் இந்த செவ்வாய் வந்து இப்போ பூமி வந்து சூரியனை சுற்றி வருவதற்கு கிட்டத்தட்ட ஒரு வருடம் அதுதான் நம்ம வருட வருட கணக்கில் வச்சுட்டுருக்குறோம் முந்நூற்றி அறுபத்தைந்து நாட்கள் ஆகுதுங்கிறது ஒரு கணக்கு இதே போல் செவ்வாய் சூரியனை சுற்றி வருவதற்கு இது இரண்டு மடங்கு அறுநூத்தி எண்பது நாள் அறுநூத்தி எண்பத்தி ஏழு நாட்கள் பக்கத்தில் செவ்வாய் வந்து பூமியை சூரியனை சுத்துவதற்காக எடுத்துக்கொள்ளுகிற காலம் ராசி கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்திலிருந்து இன்னொரு கட்டத்துக்கு போகிறதுக்கு ஒன்றரை மாதங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடியது இந்த செவ்வாயினுடைய காலம் அதனால இந்த சுற்றுவட்ட பாதையில் பூமிக்கு பக்கத்தில் செவ்வாய் வருவது என்பது இயல்பாக பதினைந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு இயல்பு செய்தி இதை ஒரு பெரிய செய்தியாக்கி இப்போ வந்து பெரிய சோசியல் மீடியாவில் சில பேர் வந்து இன்னார் இறந்து போயிடுவாங்க இப்படியெல்லாம் நடந்துடும் இந்த பூமியில் பழந்து போக போகுது இருந்து நெருப்பு வரப்போகுது இப்படிங்கிற மாதிரி எல்லாம் போடுகிறதையும் செய்திகளையும் பார்த்து கொண்டிருக்கிறோம் தயவுசெய்து பயப்பட வேண்டாம் ஏனென்று கேட்டால் திரும்ப திரும்ப சொல்கிறேன் இது ஒன்றும் இந்த உலகம் தோன்றிய பிற்பாடு நடக்கின்ற முதல் செய்தி அல்ல இது பதினைந்து வருடங்களுக்கு ஒரு முறை நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி ரெண்டாவது இன்னும் சொல்கிறேன் சாஸ்திரத்திலே சொல்லணுன்னா நம்ம பூமி தாய்க்கு செவ்வாய் வந்து ரொம்ப வேண்டப்பட்ட கிரகம் ஜோஷி ஜோசியத்தில் என்ன சொல்கிறோன்னா அங்ககாரகன்னு சொல்கிறோம் அதே போல் சகோதர காரகன்னு சொல்கிறோம் இந்த பூமி தாயின் மகனாக கூட பிரவேசிக்கக்கூடிய சொல்லக்கூடிய காட்சிகள்லாம் உண்டு அதனால் இந்த செவ்வாயை பொறுத்தளவு நிச்சயமாக இந்த பூமிக்கு மிகப்பெரிய ஆபத்தை கொடுத்து விடும் இந்த செவ்வாய் பக்கத்தில் வருகின்ற காரணத்தால் பூமி பிளவுபட்டு போய்விடும் ரெண்டாக உடஞ்சு போகுது இல்லை உள்ளிருந்து நெருப்பை கக்கப்போகுது இல்லை புயல் வரப்போகுது இல்லை பேராபத்து வரப்போகுது இயற்கை சீற்றம் வரப்போகுது இல்லை புதிய நோய்கள் வரப்போகுது இப்படிங்கிறதெல்லாம் தயவுசெய்து நீங்கள் நம்பி பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை எந்த செய்திகளும் ஒன்றும் வராது இயல்பாக இது ஒரு காட்சியாக நம் கண்களுக்கு தெரியும் அது நல்லா பார்த்துக்கலாம் இது கூட சில இடங்களில் தெரியாது சில இடங்களில் தெரியும் நம்ம நாட்டில் தமிழ்நாட்டில் நல்லாவே பார்க்கும்படியாக இருக்கக்கூடிய ஒரு செய்தி இதற்கென்று பிரத்யேகமாக நீங்கள் பயம் கொள்வதற்கு எந்த குறைகளும் இல்லை அது கூட இது ஒன்றும் வருடக்கணக்கில் இருக்க இல்லை குறிப்பிட்ட சில நாட்களுக்கு மட்டும்தான் இந்த சூரியனுக்கு பக்கத்தில் சாரி பூமிக்கு பக்கத்தில் இந்த செவ்வாய் வருகின்ற அமைப்புகள் வருகிறது பதினைந்து மாதங்களுக்கு ஒரு முறை இது வந்து ஒரு நேர்கோட்டுக்கு வரக்கூடிய வாய்ப்பாகவும் வரும் இந்த செய்திகளை நம்பி நீங்கள் ரொம்ப பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை உறுதியாக சொல்கிற இந்த செவ்வாய் பூமிக்கு பக்கத்தில் வர்றதுனால நம் கண்களுக்கு பார்க்கும்படி தெளிவாக ஆம் நான் பார்த்தேன் சிகப்பாக தெரியுது நல்லா இருக்குது இப்படியெல்லாம் கொள்ளுவதற்கு உதவுமே தவிர எந்த விதத்திலும் கேடுபாடுகளை கொடுக்கக்கூடிய நெருக்கடிகளை கொடுக்கக்கூடிய மனித சமூகத்தை தாக்கக்கூடிய மனிதன் இதனால் மாண்டு போவான் என்று சொல்லக்கூடிய எந்த கஷ்டங்களும் இந்த செவ்வாயின் மூலமாக இந்த காலகட்டத்தில் பக்கத்தில் வருகிற காரணத்தால் இல்லவே இல்லை பயமே வேண்டாம் தயவு செய்து பயப்படாதீங்க நல்ல முருகன் கோயிலுக்கு போங்க நல்லபடியாக அவரை வேண்டிக்கோங்க நம்ம கும்பிடுற முருகனே செவ்வாயினுடைய அவதாரம் அப்படி இருக்கிற போது எந்த கவலையும் இல்லை சஷ்டி விரதம் இருங்க முருகன் கோயிலுக்கு போங்க செவ்வாய் திசை நடந்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வருமா அப்படின்னு கூட எனக்கு ஒரு கேள்வி கேட்டாங்க இந்த செவ்வாய் திசை நடக்கக்கூடியவர்களுக்கும் எந்த பாதிப்பும் இல்லை ஜாதகத்தின் அடிப்படையில் அந்த செவ்வாய்க்கு என்ன அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறதோ ஜாதகத்தின் அடிப்படையில் அந்த செவ்வாய் எப்படிப்பட்ட யோகாதிபதியாக அமர்ந்திருக்கிறாரோ இதை சார்ந்து தான் அவருடைய பலாபலன்கள் இவர் பூமிக்கு பக்கத்தில் வந்ததினாலையும் தூரத்தில் போனதுனாலையும் அவர் ரொம்ப பலன்களை கொடுக்கவும் போகிறது குறைக்கவும் போகிறதில்ல பயப்பட வேண்டாம் இன்னும் நீங்கள் அதிகம் பயந்து கொண்டிருந்தீர்களானால் திருச்செந்தூர் முருகனை கும்பிடுங்க பழனிமலைக்கு போய் முருகனை கும்பிடுங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகப்பிரமாணம் வணங்கி வாங்க எந்த சிக்கல்களும் இல்லை சிரமமும் இல்லை பயப்பட தேவையில்லை ஆகினால் திரும்பவும் சொல்கிற செவ்வாய் பூமிக்கு பக்கத்தில் வருவது ஒரு இயற்கை நிகழ்வே தவிர இது ஒரு அழிவை கொடுக்கக்கூடிய நிகழ்வு அல்லவே அல்ல திடமாக நம்புங்கள் மீண்டும் நம் அடுத்த வீடுகள் சந்திப்போம் நன்றி வணக்கம்